ஹை கைஸ் வந்துட்டு இப்ப ட்ரெண்டிங் ஒரு விஷயம் பண்ணும்போது 3500 ரூபாய்க்கு வந்துட்டு டின்னர் புஃபே ஒன்று கொடுக்காங்களாம். அதுவும் சட்டரை மட்டும் கொடுக்காங்களாம். யாருன்னு பார்த்தேன்டா ஜிஎஸ்எஸ் கொழம்பு ஹோட்டல்லையும் அதோட மெங்கோட்ரி ரெஸ்டாரண்ட்ல தான் இதை கொடுக்காங்க. 3500 ரூபாய்க்கு என்ன கொடுக்காங்கன்னு தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்எச் கொழம்பு அந்த ஹோட்டலே தான் போக போகிறோம். அந்த ஹோட்டலில் தான் இருக்குது வா போவோம். அதோட மெங்கோட்ரி ரெஸ்டாரண்ட்டை 3500 ரூபாவோட டின்னர் புஃபே சட்டர்டே மட்டும் கொடுக்க டின்னர் புஃபே 7:30 ஸ்டார்ட் ஆகுதான். வாங்க போய் எப்படி இருக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த புஃபே, இந்தியன் டின்னர் புஃபே. இதுதான் 3500 பர்சனுக்கு வந்து 3500 எடுக்காங்க. இந்த மெங்கோ ரெஸ்டாரண்ட் ஜிஎஸ்எச் கொழம்பு ஹோட்டலில் வந்துட்டு தான் செய்கிறாங்க. இது வந்து நீங்கள் புக்கிங் அதில் பண்ணணும்டா எடுக்கலாம். அதோட டிரெக்டாக வந்து உங்களுக்கு சாப்பிட வேணுமா உள்ளூர் போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஸ்பெஷலான இவெண்ட்ஸ், அதாவது பர்த்டே பார்ட்டி ஆகிக்கட்டும், ஒரு உங்களோட ஒஃபிஷியல் மீட்டிங் ஆகிக்கட்டும், அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதோட சிறப்பாக செய்கிறதுக்கு சாப்பாட்டோட செய்யலும், அதோட அதுக்காக இவங்கள்ட்ட இடமெல்லாம் ஸ்பெஷலான இடமெல்லாம் இருக்கு பார்க்கலாம். 80 பேருக்கு கிட்டத்தட்ட இருக்கலும் இதுக்குள்ளே. அது நல்ல ஸ்பேஷியஸான இடம். அதோட இவங்களுடைய இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்படி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கனி ஒரு அவுட்டோர் செட்டப் ஒன்று இருக்கு, பார்க்க ஒரு சட்டப்படியாக இருக்கு. அதோட இந்த வியூவை பாருங்கள், இந்த வியூ தான் அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கக்குள்ளே. ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிக்க வேண்டியது சிட்டி வியூ. அதோட ரோட் இருக்கு, ரோட்டில் வந்துட்டு வாகனம் போகுது குவாலிட்டியாக இருக்கு. இது இந்த இது வந்துட்டு அதோட மெங்கோ ட்ரீ சாப்பாடும் குவாலிட்டியாக இருக்கு. அதோட புஃபே வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி போட்டு எப்படிங்க சொல்கிறேன். அதோட இவங்களோட டின்னர் புஃபே 3500 ரூபா பெர் பர்சன். வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் அவங்க டின்னர் புஃபே கொடுக்க ஏரியா. அவன் இதுக்கெல்லாம் போகணும், போயிடும். இதுதான் அவங்களோட டைனிங் ஏரியா. அதோட புஃபே ரோடு அறிக்கை அவங்களுக்கு பார்க்கலாம். நல்ல ரெஸ்பான்ஸ் ஒன்றிக்கு 3500 ரூபாய்க்கு ஒரு டின்னர் புஃபே ஒன்று கொடுக்கான். எங்கேன்னு பார்த்தேன், இந்த மெங்கோ ட்ரீ ரெஸ்டாரண்ட், அதாவது ஜிஎஸ்எச் கொழம்பு ஹோட்டலில் தான் இது நடக்குது. கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போட எப்படி இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்போ ட்ரை பண்ணி போட உங்களுக்கு எப்படிங்கன்னு சொல்லுவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களோட புஃபேயில் இருக்குது. நான் ரொட்டி, ஒயிட் ரைஸ், பிரியாணி, சிக்கன், அதோட இந்தியன் ஸ்டைலில் வந்து சமோசா வந்துருந்தீங்க. அதோட கிழங்கு கறி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர், சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. அதோட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வச்சுருக்கேன், அதையும் டேஸ்ட் பண்ணுவோம். அதோட டெசர்ட்ஸும் இருக்கு, அதையும் கொஞ்சம் இதில் இதை முடிஞ்சு போட்டு சாப்பிடும். நம்மளோட சாப்பாடெல்லாம் வந்துட்டு என்னென்ன வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3500 ரூபாவோட டின்னர் புஃபேயில் என்னென்ன வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி, டால் கறி, பட்டர் சிக்கன், பாலக் பன்னீர், அடுத்து சிக்கன் பிரியாணி, பன்னீர் டிக்கா, ரொட்டி, ரொட்டி அண்ட் நான், அதோட குலாப் ஜாமுன், குல்ஃபி, அதோட மெங்கோ லஸ்ஸியும் தந்தீங்க. இதுதான் உங்களோட மெனுவில், 3500 மெனுவில் வர டிஷஸ். நம்ம ஸ்டார்டர்ஸில் வந்துட்டு இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பன்னீர் தந்தீங்க, பன்னீர் டிக்கா சாப்பிடுவோம். பன்னீரில் ஃப்ளேவர் நல்லா வழங்குற மாதிரி, அதோட மசாலா ஓவராக இல்லை, லைட்டாக தான் இருக்கு. ஆனால் பன்னீர் டேஸ்ட் நல்லா வருது. இவங்களோட சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பாவம் எப்படி இருக்கு. அடியில் சிக்கன் மசாலா இருக்கு, மேலுக்கு ஒரு ஹைதராபாதி லுக்கில் வந்துட்டு பிரியாணி இருக்கு. மசாலா அடியில் நிறைய இருக்கு. பண்ணுவோம்
நல்ல ஸ்மூத்தான பிரியாணி, ஓவரா மசாலா இல்லை, லைட் கணக்கான மசாலா. நல்ல நிறைய சிக்கன் பீஸ் போட்டியா. வெஜிடேரியன், நீங்கள் வெஜிடேரியன் என்ன, இவங்கள்ட்ட வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி மீ, நல்ல பீன்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டியா. பார்க்க கூட அந்த லுக் நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பன்னீர் போட்டியா, பன்னீர் போட்டியா, பர்ஃபெக்டாக இருக்கு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு மசாலா, பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. அது லைட்டாக ஸ்மூத்தாக இருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பட்டர் சிக்கன், நல்லா பட்டரியா, மேலே பட்டர்லாம் போட்டு தானியா டேஸ்ட் பண்ணும். லைட்டான ஸ்வீட் ஒண்டிக்கு, அந்த பட்டர் ஸ்வீட்னஸ் ஒண்டிக்கு, அது கட்டப்படியாக நல்லா சிக்கன் குக் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கு, பாலக் பன்னீர் ரெண்டு ஒரு தாண்டியா. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், பன்னீர் ட்ரை பண்ணிங்க, ஆனால் பாலக் பன்னீர் ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படிங்கனு பாருங்க, கிட்ட நல்லா இதை போடுவோம், இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். நல்ல பன்னீர் எல்லாம் பெரிய பெரிய ஸ்லைஸில் போடியா. இந்த கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர்லாம் நல்லா வருது. இந்த வெஜிடேரியன் தான் உங்களுக்கு பிடிக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணிப்பாங்க. இவங்க சமோசா மீதி, சமோசா ட்ரை பண்ணுவோம். ஒரு டிஃப்ரெண்டான சமோசா ஆகுது, ஒரு இந்திய ஸ்டைலில் நான்ரோட்டி தந்தியா. நான்ரோட்டிக்கு பட்டர் சிக்கன் வந்துட்டு அட்டாசம் வையும் லைட்டாக டிப் பண்ணி, அதோட இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா டெசல், டெசலில் வந்துட்டு குல்ஃபி வச்சியா, குல்ஃபி வச்சிருக்காங்க, அதோட குலாப் ஜாமுன் வச்சியா. எல்லாம் அன்லிமிட், உங்களுக்கு எவ்வளோ நேரம் சாப்பிடு கேளும், எல்லாம் இந்தியன் ஸ்பெஷல் மெனுவில் குலாப் ஜாமுன் மீது, அதே அன்லிமிட் குலாப் ஜாமுன் லவர் என்றா எவ்வளோ ஒன்றா வந்துனுங்க. அந்த 3500 குல்ஃபி, நல்ல திக்கான மில்க் ஃபிளேவர் ஒன்று வருது. ஃபைனல் நம்மளுக்கு தந்திக்கலாம் மேங்கோ லஸ்ஸி. அது புளி புளிக்கியா, மேங்கோ ரியல் மேங்கோ போட்டிங்க அழகும், அந்த டேஸ்ட் வருது, அது புளி புளிப்போடைக்கு அழகு. சாப்பிட்டு கொண்டு தெய்வம் வந்து மியூசிக் கேட்கலும், மியூசிக் போகுது பின்னால். அதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன சார் ஜூஸ் ஐட்டம் வேணும்னா அதையும் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொள்ளும். இவன் வந்துட்டு புஃபே 7:30 ஸ்டார்ட் ஆகுது, சாட்டர்டே மட்டும்தான், சாட்டர்டே 7:30 புஃபே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் விசி டிரெக்டாக பதிலாம் ஒரு பெரிய குரூப் ஒன்று, உங்கள் பெரிய ஃபேமிலி ஒன்று வரீங்கன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி போட்டே வாங்க. 3500 இந்த இவ்வளோ மெனு, இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லாக இருக்க மெனு உங்களுக்கு ஓகேண்டா, ஓகேன்னு சொல்லுங்கள். நான் இன்னைக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் பர்த்டேன்னு சொல்லுவேன். 3500 இப்போதைக்கு எங்கேயும் புஃபே நீ தெரிஞ்சு இல்லை, இவங்கள்ட்ட இருக்கு உங்களுக்கு வறு முத்த தீண்டு கொண்டு போயிலும்.
3500 ரூபாய்க்கு நல்ல பவுரு முட்டை சாப்பிட்டாச்சு. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெங்கோ ரெஸ்டாரண்ட், அதில் தான் சாப்பிட்டோம். வேர்த்தான அது என்று சொல்ல ஏலும் ஏன்னா 3500 ரூபாய்க்கு ஒரு டின்னர் புஃபே எங்கேயும் கிடைக்காது. அன்லிமிட்டட் எவ்வளோ ஒன்றாலும் உங்களுக்கு பவுரு முட்டை சாப்பிடலும். ஜிஎஸ்ஹெச் கொழம்பு பில்டிங்னா இருக்கி மெங்கோ ரெஸ்டாரண்ட், இங்கே வந்துதான் புஃபேயும் கொடுக்காங்க. இவங்க என்ன முறையில் தோண்டிச்சு அதன்பில்ல இங்கே தான் புஃபே ரன் ஆகுது. கரெக்டாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போட எப்படி இருந்துச்சுன்னா உங்களை எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இதுக்கு முந்தைய ட்ரை பண்ணி தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட வீடியோ முடிக்க பாய் பாய் பாய். அதோட இவங்க 7:30 ஸ்டார்ட் பண்ணலாங்க இவங்களோட புஃபேயை. இதில் வந்து ஃபுல்லாக இந்தியன் மெனு தான். அதில் வந்துட்டு நிறைய ஸ்பெஷலான இந்தியனில் ஸ்பெஷலான நான் ரொட்டி ஆகிக்கணும், சிக்கன் பிரியாணி ஆகிக்கும், வெஜிடபிள் பிரியாணி ஆகிக்கட்டும், பன்னீர் ஆகிக்கட்டும், எல்லாம் சட்டப்படியாக இருந்துச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி போட்டு எப்படி இருந்தால் சொல்லுங்கள். இதோட வீடியோ முடிக்க பா.